இந்த ஒரு நாளுக்கு தான் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்ருப்போம். அதனால் ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நாளை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். இந்த சபையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான பீப்புள் இருக்காங்க. ஒரு வகையான பீப்புள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராஜா சாரு, அவங்க டீமு, அங்கே வள்ளி சாரு, இதுமாதிரி இன்ஸ்டியூட் சார்ந்த ஆட்கள். இந்த இன்ஸ்டியூட்டுங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நிர்வாகம் பண்ணுற ஆள்லாம் கிடையாது, எல்லாருமே நிர்வாகம் பண்ணுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ரிசல்ட்டுங்கிறது வேணுங்கிறக்காண்டி எல்லாருமே நிர்வாகம் பண்ணுவாங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்புள். இன்னொரு செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துருவங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், லைஃப்பில் பொருளாதாரம் சேர்ப்போம், வேலைக்கு போவோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுன்னு இருக்கும். ஒரு ஆளுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், ஏதோ ஒரு டேயாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கு வரைக்கும் நான் ஹாப்பியஸ்ட்டாக ஃபீல் பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் வந்துடணும், ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பிட்வீன் கேப். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து மார்ச் 1st ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப்பு தான் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இதில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையிலே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டுருங்க. ஏன்னா நம்ம ஹீரோமாக இருப்போம். யா எல்லோரும் நம்மளை பற்றியே பேசுவாங்க, இந்த பொண்ணு பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த பையன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வழக்கம் போல் ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க போவோம். அந்த டீ கடையில் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்னை பற்றி பேசுகிறத கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இன்னொரு டீ வாங்கி குடித்தேன், இன்னும் கொஞ்சம் பேசட்டுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு இந்த மூமெண்ட் பக்காவாக இருக்கும். அதனால் இது வாழ்த்துக்கள். அடுத்தாப்பில் பாஸ் பண்ண போகிறவங்க, ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்க தேர்ட் பார்ட்டு பாஸ் பண்ண போகிறவங்க, இது ஒரு லைஃபு. அதாவது நம்ம டிகிரி முடிச்சிட்டோம், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, செட்டில் ஆயிரமா மாயிர மாட்டோமா, நம்ம அப்பாவுக்கு வீடு கட்டி அப்பாவுக்கு ரூபா கொடுக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் முடிக்கணும், ஒரு கனவு அதிகமாக இருக்கும். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு படிப்பீங்க பயங்கரமாக. இப்போ இந்த பாஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த பேக் போன் எப்படி இருந்தது. நமக்கு பொருளாதாரம் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் தைரியமாக உட்காந்து படிங்க, நீங்கள் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த ஒரு மூமெண்ட் வந்து பக்காவாக இருக்கும். இது எதுக்காண்டி இந்த மீட்டிங்கெலாம் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் படிக்க போகும்போது ஒரு ஆள் பாஸ் பண்ண ஆளை கண்ணால் பார்க்க முடியாது. அவர் ஏதோ ஒரு ஊரில் இருப்பார். அவரை பார்த்து நம்ம வந்து அவர்கிட்ட பேசுகிறது அபூர்வமாக தெரியும். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா நமக்கு பயங்கர கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும். அப்படி ஒரு ஆள் மீட் பண்ணும்போதே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா இவங்க வந்து பேசி எப்படி பாஸ் பண்ணுங்கிற சீக்ரெட்டை வந்து அவுத்து விட்டுட்டே இருப்பாங்க எல்லாருமே. அப்போ ஒரு ஆள் ஒருத்தர் சொன்னார், பழைய குவெஸ்டினை படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு வந்து உலகம் உங்கள் கையில் மாதிரி நெட்டில் எல்லாமே கிடச்சிருது. நாங்கள் படிக்கும்போது பழைய குவெஸ்டின் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அப்போது ஒரு ஆட்டம் ஈரோடில் ஒரு பையன் வந்து பழைய குவெஸ்டின் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நேராக ஈரோடுக்கு போகிறோம். ஈரோடுக்கு போய் அந்த பையனை போய் மீட் பண்ணுறோம். அந்த பையன் எங்களை பார்த்தோன்னே சாரத்தில் அந்த குவெஸ்டினை போட்டுக்கிட்டான், கெட்டிட்டான், இல்லைங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட்டை கூட யாரும் காட்டாமல் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சக்ஸஸர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கடந்து வந்தோம் அவங்களுக்கு தான் தெரியும், ரியல் சக்ஸஸர் அவங்க தான். அதனால் இந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பின்னாடி உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், அதனால் ஒவ்வொருத்தரும் பேசுகிறதையும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்து என்னென்ன இருக்குது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார்னு ஒருத்தர் பேசினார், நல்லா பேசினார். இங்கிலாண்டுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து உடைய ஏஜ் என்னன்னு கேட்டார். ஒருத்தன் 37 சொன்னாங்க, ஒபாமாவுடைய ஏஜ் என்னன்னு கேட்டாங்க, 42 சொன்னாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப், அவருக்கு 73 வயசு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகிட்டாங்க, இல்லை ஏஜ் வந்து ஒரு தடை கிடையாது, முயற்சி தான் முக்கியம் சொல்லிட்டு அழகான ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் மோட்டிவேஷன் வேர்ட் என்ன கேட்டிங்கன்னா ரிஜெக்ஷன் தான். எங்கே உங்களை எங்கே உங்க ரிஜெக்ட் பண்ண போடுறீங்களோ அங்கே பெரியாளா போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த 1 அந்த பையன் கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போட்டனால தான் பேங்க் வேலையோட சூப்பர் வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஐஎஸ்ஐ. ஏன்னா பேங்க் நான் பேங்க் வேலையை குறைச்சி பேசலை, இஎஸ்ஐங்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து அந்த செக்ஷனில் வேலை பார்த்துருக்கேன், அதனால் அது ஒரு டைப் ஆஃப் வேலை. அவன் அந்த 1 போட்ட எஃபோர்ட்டில் தான் இப்போ அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி பாஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம சூஸ் பண்ணது ரைட்டாக தப்பான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ரைட்டுன்னு நினச்சி
படிங்க ஒன்று. செகண்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்டர் டிகிரி படிக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் படிக்கும், அந்த இதை படிக்க போகிறோம், இந்த இதை படிக்க போகிறோங்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அங்கே படிக்கிற நேரத்தை இங்கே செலவழிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம். ஏன்னா நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா மாஸ்டர் டிகிரி நம்ம எக்ஸ்ட்ரா அகாடமிக்கு குவாலிஃபை பண்ணிங்க, அதுக்கு எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அவங்க கேட்கக்கூடிய ஒரே குவாலிஃபிகேஷன்னா டிகிரி மட்டும்தான். இப்போ டிகிரி இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷு கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னாங்க. லாஸ்ட்டாக படிக்கிற பையன் கூட சொன்னாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பயங்கரமாக கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னது கரெக்டாக, கரெக்டான ஃபேக்ட்டு. மேக்ஸ் ரீசனிங் திரும்ப திரும்ப போடும்போது நீங்கள் பெரிய கிங் ஆகிடுவீங்க. அது கஷ்டம்லாம் கிடையாது, மேக்ஸ் ரீசனிங்லாம் ரொம்பலாம் கஷ்டமே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது எதுக்காண்டி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2 வருஷம் படிக்கிறான் ஒருத்தன் இன்றைக்கி தான் படிக்கிறான், ஆனால் 2 பேருக்குமே நாளைக்கு வர நியூஸ் பேப்பர் ஈக்குவல். அதுக்கு தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு வந்து உள்ள கொண்டு வைக்கிறான். அப்படி இருக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணும். நான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் நல்லா போடுவேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே மாட்டேன். ஏதாட்டு மேகசின் எடுத்து படிக்கிறது, அப்போ இந்த மாதிரி வெப்சைட்லாம் கிடையாது, ஏதாட்டு மேகசின் எடுத்து படிக்கிறது, இதுதான் என்னுடைய ரோல். அப்போ என்ன ஒருத்தர் வந்து கட்டாயப்படுத்தி படிக்க சொன்னார் கரண்ட் அஃபேர்ஸ். நான் அவருக்கு முன்னாடி பேருக்கு படிக்கிற மாதிரி ஆக்ட் விட்டு இப்போ போயிட்டேன். ரொம்ப நாள் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார், படி 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 படின்னு சொன்னார். கடைசியாக அழுத்தி சொல்லி கொடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் படிங்க மங்க, நான் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதை எப்படி படிக்கணுங்கிறத சொல்ல மாட்டாங்க. அப்போ உட்கார்ந்து ஒரு ஆட்டை சொல்லிக் கொடுத்தாரு. என்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு வந்து பயங்கரமான தைரியம் கிடச்சிச்சு, பயங்கர தைரியம் கிடச்சி. என்ன தைரியம் என்ன, இன்டர்வியூவில் நல்லா பேசலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்னமோ இருந்துட்டு போகுது, அதை அழகாக நம்ம போடலாம், அழகாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதனால் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வரணும். இந்த சும்மா நம்ம நியூஸில் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் அது மாதிரி கொண்டு வரக்கூடாது. நியூஸ் பேப்பருங்கிறது எதை படிக்குமோ இல்லையோ, ஹிண்டு பேப்பரில் ஹிண்டு எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா ஹிண்டு பேப்பர் லெஃப்ட் சைடில் 2 கார்னர் இருக்கும். ஏன்னா ஹிண்டு பேப்பரில் அதில் முதல் கார்னரில் ஃபஸ்ட்டு கார்னரில் 2 பேராக இருக்கும், 2வது கார்னரில் இல்லை அதுக்கு கீழே 2 பேராக இருக்கும். முதல் பேரால் ஒரு ஸ்கீமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, 2வது பேரால் பார்த்தீங்கன்னா வே ஃபார்வர்ட் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 மட்டும் படித்தாவே போதும், மற்றெல்லாம் 2வது தான் ரெகுலராக கொண்டு வந்துட்டே இருங்க. ஏன்னா ஹிண்டு மேக்ஸ் ரீசனிங் படிச்சுவீங்க, ஒரு செம்ம ஒரு தடவை போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா நீங்கள் அதில் கிங் ஆயிடுவீங்க. ஏன்னா அதில் ஒரு இதுவே இதாக இருக்குது, லிமிட்டெட் சாப்டர். ஒரு 10 சாப்டர் மேக்ஸ் இருக்கும், 10 சாப்டர் ரீசனிங் இருக்கும். இங்கிலீஷுமே நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இங்கிலீஷ் எனக்கு வரமாட்டேங்க, பேட் பவர் கொண்டு வரணும். இந்த பேட் பவர் டெய்லி ஒரு 3 வார்த்தை எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார், பேட் பவர் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் ஒரு நாளைக்கு 20 வார்த்தை எழுதுவேன், அது வேஸ்ட்டு. 3 வார்த்தை அதுவும் அடிக்கடி ரிப்பீட் ஆகும், முதல் பக்கத்தில் இருக்கும், 3வது பக்கத்தில் இருக்கும், 7வது பக்கத்தில் இருக்கும். உங்கள் கண்ணில் அதிக தடவை படுற வார்த்தை மட்டும் படிங்க. பேட் பவரை படித்தாவே இங்கிலீஷை கொண்டு வரலாம். அப்போ மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடுவீங்க. 1 கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், 2 கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று வகையில் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா அதே மாதிரி டெஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாள் அப்டேட்டட் இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை எல்லாருக்கும் புதுசு தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர் படிக்கும். இன்றைக்கி நான் டெய்லி ஒரு 5-6 பேப்பர் படிப்பேன், டெய்லி படிப்பேன். அன்றைக்கி போட்ட பிளாட்ஃபார்ம் தான், இன்றைக்கி எனக்கு தேவையே கிடையாது, இருந்தாலும் டெய்லி இன்றைக்கும் கூட படித்து தான் வந்துடுறேன். அப்போ நியூஸ் பேப்பருங்கிறது உங்களை அப்டேட் பண்ணணும். வேலைக்கு போனவங்களும் நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதுவும் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நியூஸ் பேப்பருங்கிறது ஒரு முக்கியமானது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் என்னென்னா IBPS எக்ஸாம். இதே எக்ஸாம் நான் 96ல் டிகிரி முடிக்கிறேன், டிகிரி முடிக்கிறேன்னா இயரை கம்ப்ளீட் பண்ணுறேன், பேப்பர்லாம் கம்ப்ளீட் பண்ணல, இயரை கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் வந்து +2 மட்டும்தான், ஆனால் அப்போ வந்து 10th தான். அப்போ வந்து BSRB போர்டுன்னு ஒரு போர்டு உண்டு, பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அப்போ வந்து 10th லெவலில் உள்ள எக்ஸாம் தான். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்விரான்மெண்ட்டில் இருக்காங்களோ அதே என்விரான்மெண்ட்டில் நம்மளும் சேருவோம். 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சிலபஸ் ஒரு கையில் இருக்கணும், ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் இருக்கணும். ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற நோட்ஸ் கையில் வச்சுக்கிடணும், மூணுமே இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒரு டியர் ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டு, பயங்கரமாக ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, 2 பேரும் செய்யாத சேட்டையே கிடையாது, அந்தளவுக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. கொஞ்சம் ரிச்சான பையன். அப்போ அவனுக்கு வந்து நல்லா படிப்பான், பயங்கரமாக படிப்பான். அப்போ அவனுக்கு ஒரே வாரத்தில் 4 அப்பாயின்மெண்ட் வருது. ஃபெடரல் பேங்கில் ஒரு அப்பாயின்மெண்ட், ஸ்டேட் பேங்கில் அப்பாயின்மெண்ட். ஏன்னா இப்போ இருக்க IBPS போர்டு தனி, SBI தனி. அப்போ வந்து SBI தனியாக கால்பர் பண்ணுவாங்க, மற்ற பேங்க் எல்லாம் சேர்ந்தது தான் IBPS. இப்போ ஸ்டேட் பேங்க் தனியாக வருது, ESI ஒரு வேலை கிடைக்குது, EPF ஒரு வேலை கிடைக்கும்.
நாலு அப்பாயின்மெண்ட், ரெண்டு பேரும் ஒன்று போல் சுற்றுவோம். இங்கேருந்து குளிக்கிறக்கு ஆத்தூருக்கு சைக்கிளில் போவோம், 30 கிலோமீட்டர் போயிட்டு வருவோம். அந்தளவுக்கு ரொம்ப டீரஸ்ட்டு. அவன் சொல்கிறான், என்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து 4 அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கா. நான் நம்பலை. ஏன் நம்பலைனா, பெரிய பணக்கார பையன், இதை துட்டு கொடுத்து வாங்கியிருப்பான் அப்படி நம்பலை. 4 ஆர்டர் வந்தது. அவன் பின்னாடி தான் ஓபி சர்டிஃபிகேட்லாம் புதுசாக ரினியூல் பண்ணி வாங்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் வெரிஃபிகேஷன் முடிக்கணும், எல்லாத்தையும் அவன் கூடயே சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போவும் நான் அவனை நம்பவே இல்லை. இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேயே டிடிசி பஸ்ஸு. அப்போ முந்தி பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா வேறு ஸ்டேட்டில் தான் வேலை போடுவாங்க, திரும்ப தான் உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து வர்ற போஸ்டிங்லேருந்து ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணிவிட்டு கர்நாடகாவில் சிக்மகளூர்னு ஊர், இப்போ நம்ம ஊரில் ஊட்டி இருக்கிற மாதிரி கர்நாடகாவில் ஒரு ஹில் ஸ்டேஷன், அங்கே அப்பாயின்மெண்ட்டை அவனை வழி அனுப்புறதுக்கு நான் நைட்டு ஒரு 9 மணிக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு போகிறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். போகும்போது தான் அவன்கிட்ட கேட்குறேன், உண்மையிலே இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்குதா, இதை படித்தா வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்கேன். அப்போ தான் என்கிட்ட சொல்கிறான், மேக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, ரீசனிங்னு ஒரு டாபிக், அது வரைக்கும் எனக்கு சொன்னதே கிடையாது அவன், ஏன்னா இங்கிலீஷ்னு ஒரு டாபிக் இருக்குது, இதை படித்தா வேலைக்கு போகலாம், இப்போ வந்து ப்ராவிடன்ட் ஃபண்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, இதை நீ அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னான். ஒன்றும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, அவன் செட்டில் ஆகிறத பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமாக இருந்தவொடனே நம்மளும் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. மறுநாளே போய் அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு விட்ட மறந்துட்டேன். ஹால் லெட்டர் வருது, ஒரு பரீட்சைக்கு ஒரு 15 நாள் முன்னாடி ஹால் லெட்டர் வரும். கால் லெட்டர் வந்த உடனே நேராக நான் அவங்க ஊருக்கே போயிட்டேன், சிக்மகளூர். ஏன்னா சிக்மகளூர் போய் அவன் ரூமில் போய் தங்கியிருக்கேன். தங்கின உடனே அவன் என்ன பண்ணான்னா, சிரிச்சா என்ன பார்த்து. அவன் 2-3 மாதம் படிப்பான். அப்போ ஒரு 3-4 அப்போ வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ள ட்ரெண்டு வேறு, அப்போ உள்ள ட்ரெண்டு வேறு. அப்போ வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிவாங்க. அப் நீ ஒரு 10 நாளில் படித்து பாஸ் பண்ணு நினைக்கிய அப்படின்னு சொல்லி சிரித்தான். சிரிச்சு எனக்கு காலில் 100 ரூபா தருவான். அப்போ சம்பளமே 3,050 ரூபா தான் ஃபஸ்ட்டு அவன் சம்பளம். டெய்லி காலில் ஒரு 100 ரூபா தருவான். 100 ரூபா தான், நல்லா சுற்றிட்டு வா அப்படிமா. நானும் நல்லா சுற்றிட்டு வந்துட்டு உட்காருவேன். என்ன சொல்லித்தாம்பேன், 2 நாள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கொஸ்டினை கையில் எடுத்தான். இதை நான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கன்னு கேட்டிங்கன்னா, பழைய கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது செமஸ்டர் எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கூல் எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் பழைய கொஸ்டின் அனலைசிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ஒரு பையன் சொன்னாங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் என் கையில் கொடுத்தான். கையில் கொடுத்துட்டு என்னுடைய மென்டாலிட்டி அவனுக்கு நல்லா தெரியும், எனக்கு இது வரும் இது வராது, இது வரும் இது வராதுன்னு நல்லா தெரியும். முதல் நாள் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவன் என்ன செய்யறான்னா, ஒரு 10 மேக்ஸு, 10 ரீசனிங்கு, கிளரிக்கல் ஆப்டிடியூடுன்னு உண்டு ஒரு 10, பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு 10, பிறகு ஜென்ரல் நாலேஜில் ஒரு 10 10 10 சொல்லி கொடுத்துட்டு நைட்டு 2-3 தடவை என்ன போட வைக்கிறான். என்ன சொல்ல வரணும், திரும்ப திரும்ப படிக்கணும், அதாவது படித்த டாப்பிக்கே திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும். நீங்கள் முதல் தடவை போடும்போது ஒரு 10 நிமிஷம் ஆகும், 2வது தடவை போட்டிங்கன்னா 9 நிமிஷம், 2வது தடவை போட்டிங்கன்னா 8 நிமிஷம், கடைசியில் பேனா எடுக்காமே போடலாம். நாலாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ மணி என்ற மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா பேனாவே எடுக்க மாட்டேன், ஆன்சர் அவ்வளோத்தையும் போடுவேன், குயிக்காக போடுவேன். காரணம் அந்த இது திரும்ப திரும்ப படிக்கிறது தான், ஒரே இதை நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். படிக்கிறத விட யாருக்காட்டும் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மறக்காமல் இருக்கும். அப்போ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சொல்லி கொடுக்குறான். மறுநாள் காலையில் எனக்கு அதையே செஞ்சு பார்க்க சொல்கிறான். ஒன்று செஞ்சு பார்த்துட்டேன், செஞ்சு பார்த்து அவன் வேலைக்கு போயிட்டான். ஈவினிங் வர்றான், ஈவினிங் வந்து கூட ஒரு 10 எனக்கு சொல்லித்தரான், அது 10 கணக்கு சின்ன கணக்காக சொல்லி கொடுக்கான். அதே இப்படி பெருக்குன்னு ஆன்சர் வந்துடும், இதை கூட்டி போட்டால் ஆன்சர் வந்துடும், அப்படி சின்ன சின்ன மேக்ஸ் ரீசனிங்காக சொல்லி கொடுத்துட்ருக்கான். உடனே திரும்ப 10 சொல்லி கொடுக்கான், திரும்ப என்னை போட வைக்கிறான், ஒரு 10 நேரம் போட வச்சுருப்பான், திரும்ப 20 சேர்த்து போட வைக்கான். வேலை நான் மண்டே போயிருக்கேன், வேலை கிழமை 4 நாள் ஆகிட்டு, 5-ஆம் நாள் கேட்கும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லித்தான் அப்படின்னு உன் கெப்பாசிட்டி இவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஒரு கான்டாக்ட்டு, நம்மளை ஏதோ விரட்டி விடுறதுல குறியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எனக்கு பயங்கர வாக்குவாதம். வாக்குவாதம் ஒன்று, நான் ரூமை வைக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெலாம் அமைக்கிட்டு உடனே கிளம்புறேன். அவன் என்னை ஸ்டாப் பண்ணவே இல்லை, இரு பாப்பலாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் வண்டியில் ஏறி மேலே உட்காந்து பஸ்ஸில் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே ஒரு 200 ரூபா தூக்கி என் கையில் கொடுத்தான், கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி வீச தான் செஞ்சான். நான் அவனை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே வந்துட்டேன். வந்துட்டு அவன் மேலே பயங்கர காண்டு. எனக்கு மனசுக்குள்ள என்ன நினச்சுன்னா, இவன் செட்டில் ஆகிட்டான், அவன் செட்டில் ஆகிறது அவன் பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி நினப்பான் போல அப்படின்னு நினச்சிட்டு பயங்கர காண்டில் படிக்கவெல்லாம் ஒன்றும் செய்யலை. எக்ஸாம் வந்து பாளையங்கோட்டையில், ஏன்னா முதல் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாளையங்கோட்டையில் போய் எக்ஸாம் எழுத போகிறேன். அந்த கொஸ்டினை வாங்கிட்டு ஒரு காமன் நேரம் என் ஃப்ரெண்டே தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அவன் சொன்ன கணக்கு, சொன்ன ரீசனிங், சொன்ன இங்கிலீஷ் எல்லாமே அப்படியே இருக்குது, நம்பர் மட்டும் மாறி மாறி இருக்குது. என் மேன் கம்ப்ளீட்டட் 20 டேஸ்னால் அங்கே வந்து 40 டேஸ்ன்னு இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது.
அதுக்கப்புறம் ஐயோ அவன் சொல்கிறத கேட்காம வந்துட்டேன் சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணி பார்க்குறேன். கடைசியாக அவன் சொன்னான், 20 20 20 அப்ளை பண்ணிவிடு அப்படின்னு சொன்னான், அட்டன் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னான். மெதுவாக உட்காந்து 20 20 20 20 அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன். எக்ஸாம் பாஸ் ஆகியாச்சு. 4 நாள் ப்ரிப்ரேஷன் தான், எக்ஸாம் பாஸு. 2வது ஸ்கில் டெஸ்ட் உண்டு. ஸ்கில் டெஸ்ட்டுக்கே நான் போகலை, இருந்தாலும் பாஸ் பண்ணேன். ஏன்னா முதல் எக்ஸாம் பாஸ் பண்ணால் எனக்கு பயங்கர தன்னம்பிக்கை கொடுச்சு. இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு ப்ரிலிம்ஸு நல்லா பாஸ் பண்ணேன், மெயின்ஸ் பாஸ் பண்ண எனக்கு டிலே ஆச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண போய் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் இங்கே உட்காந்து மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன், யார் மோட்டிவேஷன் தேவையே கிடையாது. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ப்ரிலிம்ஸ் எப்படியும் 1:10 ரேஷியோவில் எடுப்பான், ஈஸியாக நம்ம இதில் என்ரோல் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பிடிச்சிக்கலாம். ஏன்னா அதனால் பாஸ் பண்ணுறது தான் தன்னம்பிக்கை. இந்த ஃபீல்டுக்கு வந்தது முதல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணணும். ஏதோ ஒரு எக்ஸாம், நான் அதுக்கு தான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கேன், இந்த ஃபீல்டு அவுட்டு வெளியே போக மாட்டீங்க. எனக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை வந்துச்சு, நம்ம எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம், விடக்கூடாதுக்கு. 4 நாள் படித்து பாஸ் பண்ணோம், 4 நாள் அவன் சொல்லி கொடுக்க போய் பாஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பயங்கர தன்னம்பிக்கை, 4 நாள் படிச்சிருக்கோம் பாஸ் பண்ணியிருக்கோம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனால் பயங்கரமாக ஒரு ரூம், இங்கே சின்ன கோயில் பக்கம் ரூம் உண்டு, ரூமில் உட்காந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் டிகிரியுடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஏன்னா என்னுடைய குவாலிஃபிகேஷன் 12th, நான் 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். டிகிரி இல்லாதனால அப்ளை பண்ண முடியல. திரும்ப ஒரு அது தெரியறக்கே 1 இயருக்கு மேலே ஆச்சு. காலேஜில் போய் கேட்குறேன், எல்லாமே நீ அரியர் அப்படிங்காங்க. சார் ஏதோ 1-2 எழுதுனமா இருக்க கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். 2 தமிழ், 2 இங்கிலீஷ் மட்டும் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பதில் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாரு, நீ கரஸில் ஒரு டிகிரியை போட்டுரு, பிஏ ஹிஸ்ட்ரி ஏதாட்டும் ஒரு கரஸில் ஒரு டிகிரியை போட்டுரு, போட்டு டிகிரியை முடிச்சிட்டனா நீ டிகிரி வாங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. கரஸில் போட்டால் இன்னும் 3 வருஷம் ஆகும், அதுக்கு அரியர் எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணலாம். 26 பேப்பர் இருந்துச்சு, ஒரே அட்டம்ப்ட்டு தான், அட்டம்ப்டில் 26 தூக்கியாச்சு. அப்போ நம்ம அந்த ஃபீல்டை நம்ம விட்டு வச்சுப்போமே தவிர தெரிஞ்சுட்டா நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். இது நான் படிச்சுட்டு டிகிரி படிக்கிறதுக்கெலாம் படிக்கலை, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியலன்னு சொல்லிட்டு ஏக்கத்தில் படித்தேன் உட்காந்து. ஆனால் ஒரே அட்டம்ப்டாக நான் 2 வருஷம் பேக்கு தான், எழுதவே இல்லையா. மார்க் ஷீட் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 98 98 98 டிகிரி முடிச்சிட்டேன். ஆனால் எல்லா பாஸும் 98 தான் இருக்கும். அப்போ நமக்கு என்னென்னா அந்த டிகிரியுடைய வேல்யூ அப்படி தான், அப்போ தான் டிகிரியுடைய வேல்யூ தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறைய தாக்கங்கள் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது தான் நமக்கு அன்எம்ப்ளாய்னு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். வீட்டுக்கு போனால் தான், எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கடைக்குட்டி, அதனால் அந்த வீட்டு வேலை ஃபுல்லாக நம்மளை தான் செய்ய விடுவாங்க. மண்ணெண்ணை வாங்க விடுவாங்க, பெரிய வேதனையாக இருக்கும். ரேஷன் கடையில் போய் கியூவில் நின்று வாங்குறது, தண்ணி அடிக்கணும் உட்காந்து, அப்போ வந்து பைப்பில் தண்ணி அடிக்கணும், நிறைய வேலை இருக்கும். அதுக்கு பயந்து வீட்டுக்கு போக மாட்டேன். இங்கே உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கிடச்சிச்சு, அது முக்கியமானது. அதுதான் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 24/7 திறந்து வைக்கிற காரணமே அதான். ஏதோ ஒரு வேவ் லென்த்தில் நமக்கு ஒரு டீம் செட் ஆகும், அந்த டீம் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிடும். அப்போ வந்து இந்த டீம் ஒர்க்குங்கிறது இங்கே வந்தால் கிடைக்கும். இல்லை இந்த டீம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா தெரு பையங்களோ ஸ்கூல் லைஃப்பில் உள்ள பையங்களோ டீம் ஒர்க் நல்லா இருக்காது. இங்கே வர்றவங்க ஒரே வேவ்லென்ஸில் இருப்பாங்க, யாருமே சொந்த கதை சோக கதை எதுவும் பேச மாட்டாங்க, எல்லாருமே படிக்கணும் வெறியாக இருக்கனால டீம் ஒர்க் உட்காந்து படிப்பாங்க, ஈஸியாக நெஞ்சலாம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய கதவுனாலும் திறக்கலாம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு வச்சுருங்களேன், திறந்த கதவை கூட நம்மளால் திறக்க முடியாது. திறந்தா சாத்தி தான் வச்சுருப்பாங்க, நம்மளால் திறக்க முடியாது. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போ வரும் தெரியுமா, உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். ஏதாட்டு ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் கிங்காக இருக்கணும், ஏதாட்டு ஒரு சப்ஜெக்டு, அப்போ தான் வரும். அது ஈஸியான சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன், மேக்ஸு. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு 10 நாள் நல்லா ஒர்க் பண்ணாவே மேக்ஸில் பெரிய ஆளாக இருப்பீங்க. அந்த மேக்ஸ் வந்து உங்களை அல்டிமேட்டாக லீட் பண்ணி கொண்டு போயிடும். அடுத்து அப்படி நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்களோ அதை தட்ட ஆரம்பிச்சுருவீங்க. அதனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் வரும். அந்த தகுதியை நீங்கள் உருவாக்கணும். ஏதாட்டு ஒரு சாப்டர், அதில் மேக்ஸுங்கிறது ஒரு ரீசனிங் கூட பேட்டர்ன் கிட்ட மாற்றிட்டு இருப்பாங்க, மேக்ஸ்லாம் மாற்றவே மாட்டாங்க, சேம் பேட்டர்ன் தான் உட்காந்து படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே சிறந்த சொல் என்ன கேட்டிங்கன்னா செயல் தான். உங்களுக்கு நிறைய பேர் திட்டலாம் வைக்கலாம், என்னமோ நடக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, இவன் வேலைக்கு போகிறக்கு ஏமாத்துறதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க அப்படிம்பாங்க. வீட்டுக்கு போனால் ஏசுவாங்க, இப்போ ஏசுவாங்க, ஆனால் எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. யார் உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஒரு ஆளை நீங்கள் கையில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சார்ட்டை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவர்னா எனக்கு உயிர். அப்போ அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து போகும்போதெல்லாம் அவரை தான் பிடிச்சி ஏசுவாங்க, அவர் உன்னை தான் மை போட்டு ஏமாற்றி வச்சுருக்காரு, அதான் நீ அவர்கிட்டயே இருக்க அப்படி இப்படிம்பார்.
வீட்டுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பெரிய கவரில் இவ்வளோ தடிக்க ஒரு பண்டலில் வரும். அந்த பண்டல் வீட்டுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் கவரில் வருது. வந்தோடனே எங்கள் அம்மா சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாரால் தான் உனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் ஏசிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்கும் காட்டணும் அவசியம் கிடையாது. நம்ம சக்ஸஸ் ஆன பிறகு நம்மளை மாற்றி பேசுவாங்க, அது வரைக்கும் நம்ம வேற மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே கூடாது. தைரியமாக உட்காந்து நினைச்சிங்கன்னா பி ஃபோக்கஸ்டாக படிங்க, இது ஒன்று தான் லைஃப். தீபத்தில் பார்த்தீங்கன்னா, தீபத்தில் புத்த துறவிகளை பார்த்திங்கன்னா தலாயிலாமா அப்படிம்பாங்க. அப்போ தீபத்து பக்கம் ஒரு சின்ன கிராமம், அதில் சின்ன கிராமத்தில் அந்த மடத்துக்கு ஒரு லாமா, ஒரு தலாயிலாமா இருக்கார். என்ன, அவருக்கு வயசு ரொம்ப ஆயிடுது. வயசு ரொம்ப ஆனவுன்னா என்னாவதுன்னா என்னால் நம்ம பார்க்க முடியல. அவர்கிட்ட இருக்கக்கூடிய லாமா, லாமானா உள்ளே இருக்கக்கூடிய ஆளுக்க, தலாயிலாமானா ஹெட்டு, அவர் லாமாவை கூப்பிட்டு என்னால் பார்க்க முடியல, எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் யாருன்னு சொல்லி ஹெட் ஆஃபீஸில் போய் கேட்டோம்னு சொல்லி தீபத்துக்கு அனுப்புகிறாங்க. தீபத்துக்கு இந்த லாமா போகிறாரு, எங்கள் தலைவரால் பார்க்க முடியல, நீங்கள் கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். 100 பேர் அனுப்பிவிடுறாங்க, எனக்கு 100 பேரை 100 சீடர்கள் அனுப்புகிறாங்க. இந்த 100 பேரை அனுப்புகிறேன், உங்கள் தலைவருக்கு யாரை பிடிக்குதோ அவர் அடுத்த வாரிசுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த 100 பேரும் கூட்டு லாமா போய்ட்டுருக்காரு, நடந்து போய்ட்டுருக்காரு. அதில் ஒரு 90 பேர் பார்த்திங்கன்னா ஹோம்ஸுக்கு நிறைய ஆசைகள் அது இது இருக்கிறனால ஒரு 90 பேர் இடையிலேயே விலகி வெளியே போயிட்டாங்க. இடையிலேயே வெளியே போய் இதான் டீவியேஷன். இந்த பரீட்சை படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க, ஆனால் இடையில விலகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 90% ஆட்கள் விலகிடுவாங்க. அப்போ டீவியேஷனில் பார்த்தீங்கன்னா 90% ஆட்கள் வந்து விலகி போயிருந்தாங்க. மீதி ஒரு 10 பேரை கூட்டு போகிறாங்க. 10 பேரை கூட்டு போகும்போது இடையில வந்து ஒரு ஏரியாவில் பெரிய மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா மன்னன் மகளுக்கு கல்யாணம் நடக்குது. அதில் போதனைகள் பண்ணுறக்காண்டி ஒரு 3 சீடர்கள் தேவை. அந்த 3 பேருக்கு அதிக சம்பளம் தரேன் சொன்னால் அந்த 3 பேர் போயிட்டாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. கடைசியாக 2 பேர் போகிறாங்க. அந்த 2 பேர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வருது. பொண்ணு வந்து, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, உங்கள் 2 பேரில் அதாவது எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொன்னோடனே, இவங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் 2 பேரில் யாரோ நீனே முடிவு பண்ணிக்கோ, கல்யாணம் முடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு போயிட்டான். இன்னொருத்தன் போயிட்டுருக்கான். அங்கே மிகப்பெரிய சொற்பொழிவு நடந்துகிட்ருக்கு, ஆன்மீக சொற்பொழிவு. இதில் கலந்துக்கிட்டால் பயங்கர ரூபா கிடைக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொடுக்காங்க. அந்த கடைசியில் உள்ளவனும் போயிட்டான். இப்போ கடைசியாக அந்த லாமா வந்தால் மாதிரி கூப்பிட்றதுக்கு அவன் மட்டும்தான் தலையலாமட்ட போய் நிற்கிறான். ஒன்றா சொல்கிறான், லாமா ஒரு 100 பேர் வந்தாங்க, இடையில ஒருத்தருமே இல்லை, இப்போ நான் மட்டும்தான் நிற்கேன், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நீ தான் என்னுடைய அடுத்த சீடர், என்ன அடுத்த தலையலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையலாமா சொல்கிறாரு. அப்போது கொடுத்த ஃபோக்கஸ்டான வேலையை செஞ்சு முடித்தது யாருன்னா அந்த லாமா மட்டும்தான் செஞ்சான். அவன் கொடுத்த வேலை என்னென்னா ஹெட் ஆஃபீஸில் போய் கூட்டு வந்து வரணும், இதான் வேலை. அதை கரெக்டாக செஞ்சு முடித்தான். அது மாதிரி நமக்கு காம்படிட்டிவ் தான் படிக்க வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய டீவியேஷன் வரும். இப்போ எல்லாமே டீவியேஷன் தான், கல்யாணம் முடிக்கிறவங்க டீவியேஷன் தான், எல்லாமே டீவியேஷன் தான். எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபோக்கஸ்டாக படிக்கணும். இதுதான் தீபத்துடைய பழமொழி. 100 பேர் ஒரு செயலில் இறங்கினாலும் ஒருத்தர் தான் அந்த செயலை செய்வாங்க. காரணம் என்னென்னா, கவனச்சிதறல் வந்து எல்லாருக்கும் வரும். ஏன்னா எல்லாருமே இடையில விலகி போயிடுவாங்க அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஒரு வேலையை செய்யும்போது நம்ம என்ன கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸ்டாக செய்யணும். ஃபோக்கஸ் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ எல்லாருமே சொன்னது அதுதான், சூப்பர் பேஜ் போட்டாங்க எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்க, சூப்பர் பேஜ் போட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இந்த ஃபீல்டுக்கு என்ன தேவைனா ப்ராக்டிஸ் தான். முத நாங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகும்போது இப்போ மாட்டோம், உங்களுக்கு நிறைய கொஸ்டின் டெஸ்ட் வைக்காங்க, அது வைக்காங்க, இது வைக்காங்க. நாங்கள் அப்படி கிடையாது, ஒரு 5 பேர் தான் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். 5 பேரும் ஆளுக்கு ஒரு கொஸ்டின் செட் பண்ணுவோம். அன்றைக்கி செட் பண்ணுறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், மிச்சம் 4 பேர் பரிச்சு எழுதுவோம். அப்படியே திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணால் எந்த கோச்சிங் சென்டரில் நாங்கள் போகலை, எதுக்குமே போகலை. ப்ராக்டிஸ் எதை வச்சு பண்ணணும்னு பழைய கொஸ்டினை வச்சு திரும்ப 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 என்ன ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் விட்டுறாதீங்க. பிறகு தொடர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜாப்பு கிடைக்க மட்டும்தான் டிலே ஆகும். அதுதான் இங்கே எல்லாருமே சொன்னாங்க, எனக்கு அங்கே வேலை கிடச்சிருக்கு, இங்கே வேலை கிடச்சிருக்காங்க. மொதல் ஜாப் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். அதனால் யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. ஏன்னா இப்போ நானே நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். நான் ஒன்றும் எஜுகேஷனில் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை காரணம், அந்த நம்பிக்கை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட நல்ல பழகணுனுக்கு வேலை கிடச்சிச்சு மொதல் பாயிண்ட். அப்புறம் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டீமில் போய் மெர்ஜ் ஆகிட்டேன். நல்லா படிக்கக்கூடிய பையங்களோட போய் உட்காந்து மெர்ஜாகி உட்காந்து படி அதான். இவ்வளோ நேரம் படிக்கணும், அவ்வளோ நேரம் படிக்கணும் சிலவங்க சொல்லுவாங்க, 8 மணி நேரம் படி, 10 மணி நேரம் படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி இருக்குது.
ஏன்னா நாலாவது நாளைக்கு அதிகபட்சம் 2 hours 3 hours தான் படிப்பேன். ஆனால் நல்லா கேட்பேன். ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த 10 பேர் வாயில் இருந்தோம் என்ன வார்த்தை அதிகமாக வருதுன்னு பார்ப்பேன். மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொன்னான்னா அந்த மே மாதத்தை எடுத்து படிப்பேன். அப்போ யார் வாயிலிருந்து அதிகமாக வருது, டைமண்ட் ஒர்க்கு டைமண்ட் ஒர்க்குன்னு சொன்னால் டைமண்ட் ஒர்க் சாப்டர் எடுத்து பார்ப்பேன். கேட்பான் லிமிட்டாக 2 மணி நேரம் கூட அதிகம் தான், 2-3 மணி நேரம் தான் உட்காந்து படிப்பேன். ஆனால் இன்னொருத்தர் என் பக்கத்தில் ஒருத்தரை பார்த்துருக்கேன், அவர் ஃபுல் டைம் படிச்சுட்டே இருப்பார். அது ஹார்ட் ஒர்க். ஏன்னா அவர் படிப்பார், யார் சொல்கிறதும் கேட்க மாட்டார். நம்ம தன்னந்தனியாக போராடி ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பதில நம்ம எல்லாரு கூடயும் சேர்ந்து படிக்கும்போது கரெக்டான ரூட் எதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதை மட்டும் படிக்கிற என்னென்னா ஈஸியாக இருக்கும். அதனால் டீமும் உட்காந்து படிக்கணும். இந்த டீம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே ஈக்குவல் ஆயிடுவீங்க. மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் எடுக்கக்கூடிய எல்லாருமே ஈக்குவல் ஆயிடுவாங்க. இந்த ஃபீல்டில் வந்த பிறகு யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது பிரபஞ்ச ரூல்ஸ் தான். உங்களுக்கு யாரோ ஒருவர் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்க ஆரம்பித்தா போதும், ஏதோ ஒரு உருவத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த என்விரான்மெண்ட்லேயே இருக்கணும். முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், இந்த என்விரான்மெண்ட் ஃபேக்ட் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் என்விரான்மெண்ட். அது உட்கார்றதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா, அது என்விரான்மெண்ட். அந்த படிக்கக்கூடிய மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டை மட்டும் விட்டுறக்கூடாது. நீங்கள் ஒரே என்விரான்மெண்ட்ல இருந்தீங்கன்னா டாக்டர் டாக்டர்னு ஒரு என்விரான்மெண்ட் தான் டாக்டராக இருப்போம், இன்ஜினியர் இன்ஜினியர் ஒரு என்விரான்மெண்ட் தான் இன்ஜினியராக போகிறோம், பேங்க் பேங்க்னு சொன்னால் நம்ம பேங்க் என்விரான்மெண்ட்டில் போகிறோம். அதுதான், அதனால் தைரியமாக உட்காந்து படிங்க.